ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் பிரிஸ்பேன் ஹீட் வர்சஸ் சிட்னி தண்டர்ஸ் பிக் பாஸ் லீக் மேட்ச்க்கான அனலிசிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பிக் பாஸ் லீக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு வீடியோ போட்டேன். ஸோ அப்போ சொல்லியிருந்தேன் ரெகுலராக வீடியோஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சில ரீசன்னால என்னால் அதை பண்ண முடியல. ஸோ வீடியோ எதிர்பார்த்தவங்கள கொஞ்சம் டிசப்பாயின் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், அது சாரி கேட்கிறேன். இதற்கப்புறம் ரெகுலராக வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா கூட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் டீமாவது நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த சீசன் ஃபுல்லாகவே எல்லா மேட்சஸ்க்கான டீம்ஸும் வந்து கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு டீம்ஸ் வந்துடும், ஸோ அதில் பிரச்சனை இல்லை. அண்ட் வீடியோ வந்து ரெகுலராக கண்டிப்பாக இனி எதிர்பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னென்னலாம் நான் கவனிக்கிறேன்னா அது எல்லாத்தையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த மேட்ச்க்கான அனலிசிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மேட்ச் எங்கே நடக்க போகுது அப்படின்னா காபாவில் நடக்க போகுது, பிரிஸ்பேனில். பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலான ஒரு ட்ராக் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ பேட்ஸ்மேனுக்கு ஸ்லைட்லி கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜ், ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சேசிங் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க, சேசிங் வந்து நல்ல ரெக்கார்டு இருந்திருக்கு. ஸோ டாஸ் வின் பண்ணுற டீம் வந்து சேசிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக ஹெல்ப் இருந்திருக்கு. ஃபாஸ்ட் பவுலருக்கு யூஸ்வலாக எப்பயுமே இருக்கும், பட் ஸ்பின்னர்ஸ்க்கும் ஓரளவுக்கு இந்த ட்ராக்கில் டீசெண்ட் ஹெல்ப் கிடச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸ் நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க இந்த ட்ராக்கில் அப்படிங்கிறதையும் ப்ரீவியஸ் ரெக்கார்டாக இருந்திருக்கு. ஓகே, இந்த மேட்சோட ப்ராபல் லைனப் வந்து பார்க்கலாம். ப்ராபல் லைனப் பார்க்குறதுக்கு முன்னாடி யூஸ்வலாக சொல்கிறதா, நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய ப்ராபல் லைனப்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு 70% அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ ஒரு சில பிளேயர் மேட்ச் டைமில் மிஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மிஸ் ஆனாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யாரை எடுக்கிறது அப்படிங்கிற ஃபைனல் அப்டேட் எல்லாமே நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் சொல்லிடுவேன். ஓகே, பிரிஸ்பேன் ஹீட்டை பொறுத்த வரைக்கும் 13 மெம்பர் ஸ்குவாட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த இடத்துலலாம் நம்ம சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் பிரையண்ட், ஸோ அவர் வந்து ஓப்பனராக ஆடுறாரு, பட் பெரியளோட ஃபார்மில் இல்லை. ஸோ கொஞ்சம் இந்த சீசனில் வந்து அந்தளவுக்கு எதிர்பார்த்தளவு ஓரளவு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியல. ஸோ அவருடைய பிளேஸில் நம்ம ஒரு சில சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மார்க் ஸ்டகடி ஸ்குவாடில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் சீசனோட ஒரு மெயின் ஃபாஸ்ட் பாலராக ஆடிட்டு இருந்தார். ஸோ அவர் உள்ளே வர்றதுனால லியம் கொத்ரி அவரை ட்ராப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. லியம் கொத்ரி பொறுத்த வரைக்கும் அவரும் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, சில ரன்ஸும் கண்டெயின் பண்ணி போகிறாரு, அண்ட் விக்கெட்ஸும் எடுத்து கொடுக்குறாரு, கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மராக இருக்கார். ஸோ எப்படி இருக்கா போது ஸ்குவாட் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாசிபிலி ஸ்டெகடி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. டாம் கூப்பர், ஸோ அவரும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர், ஸோ அவரும் இன்க்ளூட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரெண்டு இடத்துல நம்ம சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கிறிஸ்லினை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக வந்து மாட்டிடுச்சு அப்படின்னா ஒரு சில மேட்சஸ்லாம் நல்ல பெரிய இன்னிங்ஸ் ஆடிடுவார். ஸோ அது இந்த சீசனில் இது வரைக்கும் வரலை. ஸ்டார்ட் கிடச்சிருக்கு, பட் அந்த பெரிய இன்னிங்ஸ் அப்படிங்கிறது இது வரைக்கும் வரலை அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேண்டியது இருக்குது. மற்றபடி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மேக்ஸ் பிரையண்டோட கம்பேர் பண்ணும்பொழுது லின் வந்து டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த 30 அந்த ரேஞ்சில் வந்து கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. மேக்ஸ் பிரையண்ட் வந்து அந்தளவுக்கு பெரிய ஃபார்மில் இல்லை. யூஸ்வலாக பவர் பிளேயில் நிறைய வந்து ரன்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர், அக்ரெசிவாக ஆடுவார், பட் விக்கெட்டை வந்து ஏர்லியாக கொடுத்துட்டு போயிடுறாரு இந்த சீசனில். யூஸ்வலாக தான் எப்பயுமே பண்ணுவார், எப்பயுமே வந்து ஒன்றா அட்டாக் பண்ணி ஆடுவார் இல்லைனா வந்து விக்கெட் கொடுத்துருவார். பட் இப்போது ரொம்ப அந்த ரொம்ப சுமாரான ஃபார்மில் தான் இருந்திருக்காரு இந்த சீசனில் அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேண்டியது இருக்குது. பென் டக்கட் பொறுத்த வரைக்கும் அவரும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஸோ இனிஷியல் மேட்ச் ஒரு ஓரளவுக்கு டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தார், பட் அதுலேயுமே நிறைய ட்ராப் சான்சஸ் இருந்தது. ஒரு இங்கிலீஷ் பேட்ஸ்மேன் ஆஸ்திரேலியன் கண்டிஷனில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டாகவும் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. ஸோ ஒரு இன்ஃபார்ம் தன்வீர் சங்காக்கு அகேன்ஸ்டாலாம் பெர்ஃபார்ம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். மற்றபடி வந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடக்கூடிய எபிலிட்டி இருக்குது, நிறைய பார்த்துருப்பீங்க இங்கிலீஷ் டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு பிளேயர், ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடக்கூடிய எபிலிட்டி இருக்குது. சாம் ஹஸ்லட்டை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக கொஞ்சம் நிதானமாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான், பட் இந்த டைம் வந்து ஒரு பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுறாரு, கன்சிஸ்டண்ட்டாகவும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு பிரிஸ்பேன் ஹீட்டுக்காக அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரே ஒரு பேட்ஸ்மேன் பிரிஸ்பேன் ஹீட்டுக்காக வந்து கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்குது சாம் ஹஸ்லட் தான். கான்ஃபிடன்ஸும் கொஞ்சம் ஹையாகவே இருக்குது, ஒரு நிறைய ஷார்ட்ஸ் போகிறார், யூஸ்வலாக அப்படி ஆட மாட்டார், எப்பயுமே வந்து நிறைய டைம் எடுத்து ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான், பட் இந்த சீசன் வந்து நல்லாவே நல்ல ஸ்ட்ரைக் ரேட்லேயும் ஆட பார்க்குறாரு. டாம் ஆப்பிள் இவரை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ பார்க்கல, பெருசாக சான்சஸ் கிடைக்கல, சான்சஸ் கிடைச்சதையும் பெருசாக அந்தளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஜிம்மி பியர்சன் யூஸ்வலாக கொஞ்சம் டாப் ஆர்டர்லாம் வந்து ஆடிருக்காரு, நல்ல பேட்ஸ்மேன், டெக்னிக்கலி சூப்பரான பேட்ஸ்மேன், நிறைய ரன்ஸ் அடிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது, பட் இந்த சீசன் அந்தளவுக்கு இது வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் நம்மளால் பார்க்க முடியல. ஜேம்ஸ் பீஸ்லி அண்ட் சேவியர் பார்லட், பீஸ்லி பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருந்திருக்காரு, அந்த எக்ஸ்ட்ரா ஃபேஸ் பவுன்ஸ் இதெல்லாமே இருந்திருக்கு. டீசன்ட் பேட்ஸ்மேனாகவும் இருக்காரு, போன மேட்ச்லாம் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து
கொஞ்சம் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. ஸோ ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல பிளேயர், கண்டிப்பாக நல்லமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேவியர் பேர்லாட் இந்த டீமோட மெயின் பாலர், ஸ்லாக் ஓவர்ஸ்லாம் நிறைய போடுவார், ரன்ஸ் வந்து நிறைய கன்சீட் பண்ணுறாரு அப்படிங்கிறது மட்டும் ஒரே ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்திருக்கு. பேட்டிங்கே ஒரு ஆள் ஆட முடியும், ஒரு 30-40 அந்த ரேஞ்சு கூட வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். மிச்சல் ஸ்வீப்சன், ஸோ விக்கெட் டேக்கிங் போலர், நிறைய விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு, நிறைய மேட்சஸ் வந்து எடுத்தார் அப்படின்னா நிறைய விக்கெட்ஸ் எடுப்பார். பட் லாஸ்ட் மேட்சோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் ஷார்ட் ஷார்ட்டாக போட்டுருந்தார். யூஸ்வலாக லெக் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் மேலே போடும்பொழுது விக்கெட்ஸ் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் இவர் கொஞ்சம் ஷார்ட் ஷார்ட்டாக போட்டுருந்ததுனால விக்கெட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி. ஸோ மேபி அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணார் அப்படின்னா டெஃபினட்டாக விக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பார்க்கலாம். முஜிபுர் ரஹ்மான் கொஞ்சம் அன்லக்கியாக இருந்திருக்காரு, பெரியளவில் ரன்ஸுக்கு போகலை, கண்டெயின் பண்ணி தான் போட்டிருக்காரு, பட் விக்கெட்ஸ் அந்தளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக கிடைக்கல. மார்க் ஸ்டெகடி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, லாஸ்ட் சீசனில் வந்து ஒரு மெயின் ஃபாஸ்ட் பாலர் ஆடிட்டு இருந்தார், கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. லியம் குத்ரி அவரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு பேட்ஸ்மேனை ட்ராப் பண்ணிவிட்டு ரெண்டு பவுலரோட கூட போவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பெஞ்ச் பிளேயரை பொறுத்த வரைக்கும் டாம் கூப்பர், ஸோ அவரும் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது, ஒரு அவுட் சைட் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஒரு 50-50 அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். டாம் கூப்பரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், ஒரு மேட்ச் ஆடிருக்காரு இந்த சீசன்லேயே கூட, நிறைய ரெனிகேட்ஸ்க்காக நிறைய சீசன் ஆடின ஒரு பிளேயர், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி, மிடில் ஆர்டரில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சாங்க அப்படின்னா இவரை பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கான வாய்ப்பட்டு இருக்குது. இவர்கிட்டருந்து ஒரு சில ஓவர்ஸ் கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஓவர்ஸும் போடுவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். சிட்னி தண்டர் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு பெரிய ஸ்குவாடு, ஒரு 15-member ஸ்குவாட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீமில் எந்தெந்த சேஞ்சஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம் ஒயிட்மேன் அவட்டிருந்து பெரிய அளவில் இது வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடியல, அதே மாதிரி குரிந்தர் சாந்தும் இம்ப்ரெசிவாக இல்லை. ஸோ இந்த ரெண்டு ஸ்லாட்டில் நம்ம வந்து சேஞ்சஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ஜேசன் சாங்காக இருக்கார், ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர், பெரிய அளவில் T20 ஃபார்மெட்டுக்கு அந்தளவுக்கு பெட்டர் பிளேயர் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் வந்து டீசெண்டாக ஆடுவார், ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ அவரை வந்து சாம் ஒயிட்மேனோட பிளேஸ் உள்ள கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜொனதன் கொக்கு வந்து இருக்கார், ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, ஏன்னா தன்வீர் சங்கா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது ஜொனதன் கொக்கு இன்னொரு ஸ்பின்னர் கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படின்னா டவுட் தான். குரிந்தர் சாந்தோட பிளேஸில் வந்து சகிப் முகமது அப்படின்னா கிறிஸ் ட்ரைமன் ரெண்டு பேர் யாராவது ஒருத்தவங்க ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்ஃபார்ம் சகிப் முகமதை ஆட வைக்க வைப்பாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ரெண்டு ஸ்லாட்டில் நம்ம ரெண்டு இடத்துல வந்து சேஞ்சஸ் நம்ம இந்த லைனப்பில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அலெக்ஸ் ஆல்சோ பொறுத்த வரைக்கும் இவரம் வந்து அந்த கிறிஸ்லின் மாதிரி தான், ஸோ மாட்டிருச்சு அப்படின்னா அவர் பெரிய இன்னிங்ஸ் ஆடிடுவார், பட் இது வரைக்கும் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடியல. லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடச்சது, விக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டார். சாம் ஒயிட்மேன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் ஃபோரான ஃபார்மில் தான் இருந்திருக்காரு. மேத்யூ ஹிக்ஸ் மெல்போர்ன் ஸ்டார்ஸ்க்கு அகேன்ஸ்டாக மட்டும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் பெரிய இன்னிங்ஸ் அப்படிங்கிறது இல்லை. சாம் வில்லிங்ஸ் அலெக்ஸ் ரோஸ் ரெண்டு பேரும் ஓரளவுக்கு டீசெண்டாக கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. பில்லிங்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். அலெக்ஸ் ரோஸ் ரொம்ப கான்ஃபிடண்டாக இருக்கார், லாஸ்ட் மேட்ச்லாம் ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் பிபிஎல்லை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் தாராளமாக, ஏன்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனோட டாமினேஷன் அப்படிங்கிறது வந்து யூஸ்வல் T20 மாதிரி இருக்காது. ஸோ ஒரு சில மேட்சஸ் மட்டும்தான் வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனே அடித்து 20 ஓவர் வரைக்கும் அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மற்ற மேட்சஸ் எல்லாமே மிடில் ஆர்டர் வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ குவாலிட்டி பிளேயர் எடுத்துகிட்டு போகிறது பெட்டர் ஆப்ஷன். ஸோ அந்த வகையில் அலெக்ஸ் ரோஸ் வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. டேனியல் சாம்ஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு, ஃபஸ்ட்டு போலிங் போட்டாங்க அப்படின்னா டேனியல் சாம்ஸ் எல்லாமே ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறது டவுட் கிடையாது. பென் கட்டிங்கும் ஒரு சில ஓவர்ஸ் போடுறாரு. கிறிஸ் கிரீன், ஸோ யூஸ்வலாக அந்த பவர் பிளேலாம் போட்டு விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது, பட் இது வரைக்கும் அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்கல. நேத்தன் மெக்கன்ரோ ஒரு மெயின் ஃபாஸ்ட் போலராக இருக்கார், நல்லா போடுறாரு, நல்ல லைன் லென்த்தில் போடுறாரு, ஸோ விக்கெட்ஸும் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேண்டியது இருக்குது. குரிந்தர் சாந்து ஸோ ஆடுவாரான ஒரு டவுட் தான். ஸோ இவருக்கு பதிலாக சாகிப் முகமது ஆடுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. சாகிப் முகமதை பொறுத்த வரைக்கும் இன்ஃபார்ம் பிளேயர், T20 ஃபார்மெட்டில் நிறைய டோர்னமெண்ட்ஸ் ஆடிருக்காரு, இன்ஃபார்ம் பிளேயர், அவர் ஆடினார் அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். தன்வீர் சாங்காவும் பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்திருக்காரு, மேட்ச்க்கு மேட்ச் விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்காரு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிறிஸ்லின் டேனியல் சாம்ஸ் ரெண்டு பேரும் நல்ல ஆப்ஷனாக இருப்பாங்க. சாம்ஸை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக எப்பயுமே வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் அந்த கேட்டகரியில் தான் இருப்பார், ஏன்னா பிபிஎல் அப்படின்னு வரும்பொழுது மெத்த டோர்னமெண்ட் கொஞ்சம் ரன்ஸ் நிறையா ஆடிருக்காரு, ஐபிஎல்லாம் கூட ஆடிருக்காரு, பெரிய அளவு இம்ப்ரெசிவாக கிடையாது. பட் பிபிஎல் பொறுத்த வரைக்கும் பெரிய கிரவுண்ட்ஸ் இருக்கும், ஸோ இவர் வந்து ஸ்லாக் ஓவர்ஸில் போட்டு நிறைய விக்கெட் எடுத்து கொடுத்துருவார், ஸோ பாயிண்ட் உங்களுக்கு கொஞ்சம் ஹையாக போயிடும். அண்ட் பேட்டிங் அப்படின்னு வரும்பொழுது டீசெண்டாக அவரால் கொஞ்சம் ஒரு சில ரன்ஸும் அடிச்சு கொடுக்க முடியும். லின்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்மாலர் க்ரௌண்ட் அந்த மாதிரிலாம் மாட்டிருச்சு அப்படின்னா பெரிய இன்னிங்ஸ் ஆடிட்டு போயிடுவார். ஸோ அது இது வரைக்கும் வரலை இந்த டோர்னமெண்ட்டில், பாசிபிளி நாளைக்கு வந்தது நீங்கள் கேப்டனாக போட்டு போகும்போது அப்படின்னா உங்களுக்கு லக்கி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து
ஒரு பெரிய வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அலெக்ஸ் ரோஸ் அண்டு சாம் ஹஸ்லட் ரெண்டு பேருமே கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸாக இருக்காங்க, ரொம்ப நிதானமாக பார்த்து ஆடுறாங்க. அட் த சேம் டைம் வந்து பெரிய அளவில் வந்து பேக் ஃபுட்லேயும் போயிடுறது கிடையாது, நல்ல பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட்லேயும் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நல்ல டச்சில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து சிவிசியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிஸ்கி ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய அளவில் ரிஸ்கி அப்படின்னு சொல்ல மாட்டேன். பேஸ்லி பொறுத்த வரைக்கும் இவரும் டேனியல் சாம்ஸ் மாதிரி தான். ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், அதனால் கேப்டனுக்கும் ஒரு மேலே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸ்லாக் ஓர்ஸில் நம்பி கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யூஸ்வலாக ஸ்லாக் ஓர்ஸில் பெரும்பாலும் வந்து லியம் குத்ரியும் சேவியர் பார்லட்டும் தான் போட்டிருக்காங்க. ஸோ இவர் போட்டதில்லை அப்படிங்கிறதுனால இவருக்கு அந்தளவுக்கு விக்கெட்ஸ் கிடைக்கல. பட் இருந்தாலுமே கன்சிஸ்டண்ட்டாக மேட்ச்க்கு மேட்ச் ஒரு விக்கெட்டாவது அட்லீஸ்ட் எடுத்துடுறாரு, பேட்டிங்கும் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. பில்லிங்ஸ் அண்ட் அலெக்ஸ் ஆல்ஸ் ரெண்டு பேரும் இவங்களும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பாங்க அப்படிங்கிறதுல டவுட் கிடையாது. ஓகே, இந்த மேட்ச்க்கான டீம் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இதான் என்னுடைய டீம். இதில் வந்து நான் கேப்டனாக வந்து டேனியல்ஸ் தான், ஸோ இஸ் கேப்டனாக ஜேம்ஸ் பீஸ்லி. பாசிபிளி வந்து சிட்னி தண்டர் செகண்ட் பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் டேனியல் சாம்ஸை கேப்டனாக போடலாமா வேணாம் அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெரும்பாலும் ஸ்லாக் ஓவர்ஸில் விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர் தான் டேனியல் சாம்ஸ். இனிஷியலாக பெரிய அளவில் வந்து போட்டு விக்கெட் எடுப்பாரா அப்படின்னா டவுட்டு தான். ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் பண்ணியிருக்காரு லாஸ்ட் மேட்சில், அதுவும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வேறு இருந்திருக்காரு. கண்டிப்பாக வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா எடுத்துருங்க. ஏன்னா ரன்ஸ் நிறைய கொடுத்தா கூட விக்கெட் கடைசியில் ஸ்லாக் ஓவரில் போட்டு ரெண்டு மூணு விக்கெட் எடுத்துருவார். மற்ற ஆப்ஷன் சொல்லியிருக்கேன் யாரெல்லாம் பெட்டர் ஆப்ஷன். மற்றபடி இன்ஃபார்ம் பிளேயர்ஸ் தான் எடுத்திருக்கேன். கிறிஸ்டலின் அண்ட் அலெக்ஸ் ஆல்ஸ் சிங்கிள் ஹேண்டடாக டேமேஜ் பண்ணிடுவாங்க டீமை. ஸோ கிரெடிட் இஷ்யூவும் பெருசாக இந்த மேட்ச்சில் இல்லை அப்படிங்கிறதுனால தாராளமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. வேறு பெட்டர் ஆப்ஷனும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு எக்ஸ்ட்ரா பவுலருக்கு போகிறதா இருந்தால் போகலாம், அது கொஞ்சம் பவுலாக மூவ் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு ஷாக்கிப் முகமது மாதிரி என்ன பிளேயர் ஆடினாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக போகலாம். சாம் ஹஸ்லட் அண்டு அலெக்ஸ் ரோஸ் ரெண்டு பேரும் இன்ஃபார்ம் பிளேயர், கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் மேத்யூ ஹிக்ஸ் அவர் கூட இருக்கார், அவரும் ஒரு மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் பில்லிங்ஸை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. லாஸ்ட் மேட்ச் ஒரு ஃபெயிலியர், அதர் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த சீசன் ஆரம்பித்து ஒரு ரெண்டு மூணு மேட்சஸாக. பீஸ்லி அண்ட் டேனியல் சாம் ஸோ சிவிசியாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஆல்ரவுண்டர் பேட்டிங் பவுலிங் அப்படிங்கிற இந்த ரெண்டு ஆப்ஷனும் கன்சிடர் பண்ணியிருக்கேன். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க் ஸ்டெகடி எடுத்திருக்கேன். ஸோ ஸ்டெகடி பொறுத்த வரைக்கும் ஆடலை அப்படின்னா நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு வேறு ஒரு ஆப்ஷன் யார் ஆடுறாங்களோ தாராளமாக எடுத்துக்கலாம். முஜிப் கூட ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருப்பார். முஜிப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அன்லக்கியாக இருந்திருக்காரு, மற்றபடி பெரிய அளவில் அவருடைய பவுலிங்கில் வந்து எதுவும் நம்ம ரீசன் எதுவும் சொல்ல முடியாது. விக்கெட் அன்றைக்கி டே இருந்துச்சு அப்படின்னா நிறைய விக்கெட் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க பேட்ஸ்மேன் அவர் அடிக்கிறதுக்கும் கூட, பட் அட் த சேம் டைம் விக்கெட்ஸும் விழுக மாட்டேங்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நாத்தன் மெக்கன்ட்ரோ தன்வீர் சங்கர் ரெண்டு பேரும் மெயின் பவுலர்ஸ். அதே மாதிரி சேவியர் பார்லட் என்ன தான் நிறைய ரன்ஸ் கொடுத்தாலும் இந்த ஸ்லாக் ஓர்ஸ் அண்டு கோ டு பவுலராக இருந்திருக்காரு. ஸோ பேட்டிங் பண்ணுற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஓவராலாக இதான் என்னுடைய ஃபைனல் ஸ்மால் லீக் டீம். இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா ஃபைனல் அப்டேட் நான் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணுறேன். டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் தர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.